அகில மேம்பாடும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் கேப்டன் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். இப்போ 12 ராசிக்கு உண்டான 27 நட்சத்திரமல்ல இன்றைய பலனை நான் இப்போ உங்களுக்கு வழங்குறேன். 31/7/2023 சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 15 நாள் அஸ்வினி பரணி கிருத்திக 1 பாகத்தில் பிறந்தவங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்க. ஆமாம், ரொம்ப காலம் எதிரிக தொல்லையில் இருந்துட்டு நீங்கள் இப்போ மீண்டு வந்துடுவீங்க. தொட்டதெல்லாம் தடையாக இருந்தது. இப்போ அரசு வேலை தேடி இருந்தோம், இப்போ வேலை கிடைக்கும். வியாபாரிகள் வியாபாரம் பெருகும். உடல் ஆரோக்கியமாக விட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்ந்துருவீங்க. சகோதர வழியில் இருந்த பக்கத்தன்மை எல்லாம் மாதிரி இப்போ ஆதரவு கறந்துக்கிட்டுவாங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும். அரசு துறை வேலை சேர்ந்தவங்க விரும்ப எடுத்துக்கிட மாட்டோம். தடை தாமதம் எதுவும் இல்லை. எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9 அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் பிள்ளையார் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். கிருத்திகை 2/3/4 பாகவும் ரோஹிணி மிருகசீரிஷம் 1/2 பாகம் சனிபாகம் அள்ளி வீசிட்டு இருக்கிறாங்க. சனிபாகம் உங்களுக்கு தான் கொடுப்பாரு. உங்களுக்கும் ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் 2 ராசிக்கு தான் கொடுப்பாரு. மற்ற எந்த ராசிக்கும் 10 பைசையும் கிடையாது. இப்போ உங்களை அள்ளி வழங்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம், தொட்டது தொலங்கும் காலகட்டங்கள். ரொம்ப காலமாக எதிர்பார்த்துருந்தது இப்போ கை கூடுங்க. அரசியல்வாதிகளுக்கு போஸ்டிங் உண்டு. அரசு வேலை தேடிட்டு இருந்தால் வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். வியாபாரிகள் வியாபாரம் பெருகும். தொழிலதிபர்களெல்லாம் இப்போ மகால் கட்டுவாங்க. நகை கடை சின்னதாக வச்சுருப்பாங்க, பெருசாகிடும். ஏற்றுமதி நிர்வாகம் வச்சுருப்பாங்க, நிறைய லாபத்தை பார்ப்பீங்க. கிளினிக் வச்சுருப்பாங்க, லாயர்னு கட்டி நிற்பாங்க. தடை தாமதம் எதுவும் இல்லை. எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான வழிபாடு தான் குருவாயூர் கண்ணன் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். மிருகசீரிஷம் 2 பாகவும் திருவாதிரை புனர்பூசம் 1/2/3 பாகவும் எதிர்பாராத அதிர்ஷ்ட காற்று வீசுவங்க இப்போ உங்களுக்கு. ஆமாம், நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு நடக்கும். நீங்கள் வியாபாரியாக இருந்தாலும் சரி, அரசு துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, விவசாயியாக இருந்தாலும் சரி, ஏற்றுமதி நிர்வாகம் வச்சிருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பாராத யோகம் அடிக்கும் காலகட்டங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான வழிபாடுவோம் சிவ வழிபாடு திங்கக்கிழமை திங்கக்கிழமை. புனர்பூசம் கடைசி தாங்கு பாகவும் பூசம் ஆயில்யம் பணம் நிறைய வருவாங்க. நினைச்சது நினைச்சபடி முடிப்பீங்க. நீங்கள் வியாபாரியாக இருந்தாலும் சரி, அரசு துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, விவசாயியாக இருந்தாலும் சரி, ஏற்றுமதி நிர்வாகம் வச்சிருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, சாலையோர வியாபாரியாக இருந்தாலும் சரி, பணத்தை நிறைய வந்து பரவசப்படுத்தும். ஆனால் வாகனம் ஓட்டுற டைமில் மட்டும் கவனம் தேவை. 8 இடம் வலு பெற்றிருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 2 அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் யோக நரசிம்மர். நீங்கள் கோயிலுக்கு போகிற டைமில் அர்ச்சகர்களுக்கு நிறைய தானம் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பரிகாரம். மகம் பூரம் உத்தரம் 1 பாகம் உங்கள் வாழ்நாளில் இதே மாதிரி ஒரு பணத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கு உயரும் காலகட்டங்கள். அரசியல்வாதிகளுக்கு போஸ்டிங் பெருமடங்கு உயரும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க லாபத்தை பார்ப்பீங்க. காவல்துறையை சேர்ந்தவங்க அரசு துறையை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பேரும் புகழும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும், விரும்ப நடத்துக்கு இடமாற்றவும் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிஷமாகவே நடக்கும். உடல் ஆரோக்கியமாயிடுவீங்க. இப்போ புதிய கார் ஒன்று வாங்குவீங்க, விலை உயர்ந்த கார் வாகனம் ஒன்று வாங்குவீங்க. அந்த யோகம் உண்டு இப்போ உங்களுக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 1 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் ஆண்டாளம்மன் வழிபாடு. ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம் தான் பூரம். நீங்கள் ஒரு வாட்டி ஸ்ரீவில்லுபுத்தூர் போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். சுமை தூக்கும் தொழிலாளிகளுக்கு வயிறார அன்னதானம் கொடுங்க, வஸ்திர தானம் பண்ணுங்க, பெருமாள் கோயிலில் வாழைப்பழம் தர்மம் பண்ணுங்க. கோயிலுக்கு வர்றவங்களுக்கு பெருமாளுக்கும் கொடுங்க, வர்றவங்களுக்கும் கொடுங்க. வாழைப்பழம் சனிக்கிழமை கொடுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்தர 2/3/4 பாகவும் அஸ்தம் சித்திர 1/2 பாகவும் அட்டம குரு அட்டம ராகு 2 கேது 12 கூட்டு கிரக சேர்க்கை. எப்படி உங்களுக்கு நல்ல பலன் யாரும் சொல்ல முடியாது. சொல்கிறவங்க என்னா அவங்க தப்பாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய காலகட்டம், எச்சரிக்கை இருக்க வேண்டிய கட்டம். உங்களை ஏமாத்துறதுக்கு இப்போ சர்வசாதாரணமாக ஏமாற்றிட்டு போயிடுவான். ஆமாம், அந்த அளவுக்குள்ள கிரக சேர்க்கைகள். ஒரு கிரகம் கூட அந்த சனிபாவம் மட்டும்தான் அவங்களை யோகமாக இருப்பார். அவர் கொடுத்தாச்சான்னா இந்த இவங்க எல்லாம் வந்துட்டு காலி பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அரசு துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, வியாபாரியாக இருந்தாலும் சரி, விவசாயியாக இருந்தாலும் சரி, வழிபாடு பண்ண வேண்டிய காலகட்டம். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்தாளர்கள், பாடலாசிரியர்கள், கவிஞர்கள், புதிய புதிய இதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க விஞ்ஞானிகள்லாம். அந்த காலகட்டம் கற்பனை வளம் அதிகரிக்கும், பேரும் புகழும் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் பெருமாள் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். தர்மம் பண்ணுங்கள். சாலையோர வியாபாரிகள் தர்மம் எடுக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். சித்திர கடைசி 2 பாகவும் சோதி விசாகம்
ஒன்று ரெண்டு மூன்று பார்க்கும் சகலாசிரியம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்நாளில் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் நினச்சோ கனவான்னு பார்ப்பீங்க, அப்படியே கிள்ளி பார்ப்பீங்க உடம்பை. அந்த அளவுக்கு நல்லதாகவே நடக்கும். அரசியல்வா இருக்கிறவங்களுக்கு பதவி ஒரு கூப்பிட்டு கொடுப்பாங்க. அரசு துறையை வேலை சேர்ந்தவங்களுக்கு, இடமாற்றம் இல்லாமல் காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கு திணறிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ விரும்புகிற இடத்துக்கு இடமாற்றம். வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருக்கும். சூப்பர் மார்க்கெட்டு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஹோட்டல் எல்லாம் வச்சுருப்பாங்க. லாபம் இல்லாமல் எடுத்து கீழே கொட்டுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்போ இருக்கான்னு கேட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு லாபத்தை பார்த்து பரவசப்படும். சகோதர ஒற்றுமை விலப்படும். நிறைய பணம் வரும். இப்போ சட்ட நிபுணர் காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். விரும்பின இடத்துக்கு இடமாற்றவும் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணுங்க. உங்களுக்கு அதுவும் நிறைய லாபத்தை கொடுக்கும். விசாகம் கடைசி நாங்கள் பாகவும் அனுஷம் கேட்டை தொட்டது தொலங்கும் காலகட்டம்ங்க. பண மழையில் நினைவிங்க. இப்போம் பத்தாம் இடம் வலுவு பெற்றிருக்குங்க. ஆமாம், அந்த பத்து அந்த கிரகத்தை குரு பார்வையிடுறாரு. தேடி தேடி போய் கிடைக்காத இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இருந்த கெட்ட பேர் விலகிடும். உடல் ஆரோக்கியமாகிடுங்க. அரசு துறையை சேர்ந்தவங்களுக்கு விரும்ப நடத்துக்கு இடமாற்றம். திருமணமாகாதவங்களுக்கு இப்போ திருமணம் கை கூடி வரும். சகோதரர் ஒற்றுமை வளப்படும். தட தாமதம் எதுவும் இல்லை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் 9. அதிர்ஷ்டமான நிறம் வந்துட்டு சிகப்பு. அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் முருகன் வழிபாடு. இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாகம் சகல ஐஸ்வர்யங்களுக்கு அஞ்சல் குரு கெஞ்சினால் கிடைக்கும். அம்மனுடைய அருள், அம்மனுடைய கிருபா கடாச்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அரசு வேலை தேடிந்தால் அரசு வேலை கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு போஷன் உண்டு. வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருக்கும். சிறு குறு தொழில் பண்ணுறவங்களா இருந்து பணத்தை பார்த்து பரவசப்படும். சொத்து பாக பிரிவினர் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் முருகன் வழிபாடு. இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். உத்திராடம் 2, 3, 4 பாகவும் திருவோணம் அவிட்டம் தட தாமதம் எதுவும் இல்லைங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருக்கும். அரசு துறையில் இருக்கிறவங்க விரும்ப நடத்துக்கு இடமாற்றம். உடல் ஆரோக்கியமாயுடைய ஸ்டார்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். சிறு குறு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி பணத்தை பார்த்து பரவசப்படுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் பார்த்த சாரதி வழிபாடு. வழிபடுங்க, வெற்றி தரும். அவிட்டம் கடைசி 2 பாகவும் சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாகம் தொட்டது தொலங்கும் காலகட்டம்ங்க. பண மழையில் நனையிறீங்க. இப்போ ஆமாம், விலை உயர்ந்த வாகனம் வாங்குவீங்க, விலை உயர்ந்த சொத்து வாங்குவீங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும். அரசு துறையை சேர்ந்தவங்க விரும்ப நடத்து இடமாற்றம். அரசியல்வாதிகளுக்கு போஸ்டிங் உண்டு. நகைக்கடை வச்சிருக்கிறவங்க லாபத்தை அதிகமாக பார்ப்பேன். ஜவுளித்துறை, கார் கம்பெனி, சகல துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. சட்ட நிபுணர் காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கு விரும்ப நடத்துக்கு இடமாற்றம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் சக்கர தாழ்வாழ் வழிபாடு. இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். பூரட்டாதி கடைசி 4 பாவம் உத்தரட்டாதி ரேவதி சகல ஐஸ்வர்யங்களும் வருவாங்க. ஆமாம், ரெண்டில் குரு ராசிநாதன். ரொம்ப காலமாக திருமணமாகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். அரசு வேலை தேடி இருந்தவங்க வேலை கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருக்கும். ஆமாம், பத்திரிகை துறை, மீடியா துறை, காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கும் பேரும் புகழும் கிடைச்சி பரவசப்படுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு வெற்றி தரும். வேலைக்கிழமை மஞ்சள் சார்வா சார்த்துங்க. மல்லிகைப்பூ சாத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்க. 3. நெய் தீபம் போடுங்க. நல்ல மாற்றங்களை ஏற்படும். சாலையோர வியாபாரிகளுக்கு தர்மம் பண்ணுங்க. வீடு இல்லை, கூடு இல்லாமல் ரோட்லேயே படுத்து தூங்குவாங்க. அவங்களுக்கு வஸ்திர தானம் கொடுங்க, அன்னதானம் வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க. அதுவும் இப்போ பணம் உங்கள்கிட்ட நிறைய வரும். அதை பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் பிறந்த தேதி தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, ராசி தெரியாது, அப்பா அம்மா எழுதி வைக்காம விட்டாங்க. இப்படி கண்டுபிடிக்க இதுதாங்க அட்டவணை. பிரம்மாவனுடைய குறிப்புதில் தான் இருக்குது. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீ, எந்த நட்சத்திரத்தில் பிறந்திய, ஏன் எனக்கு திருமணமாகும், குழந்த பாக்கியம் இல்லை, எப்போ எனக்கு திருமணம் ஆகும், எல்லாம் நான் நோட்டு போட்டு அட்டவணை மாதிரி எழுதித்தரேன். அப்புறம் கரும்புள்ளி இருக்கும் பாருங்கள் இந்த ஏரியாவில், அதே நான் பலன் சொல்கிறேன். அப்புறம் அங்கலட்சணம். உலகத்தில் லட்சக்கணக்கில் அங்கலட்சணம் இருக்குது. அதில் 3 தான் முக்கியம். சிங்கப்பார்வை, மான் பார்வை, கரடப்பார்வை. கரடனுக்கு வந்துட்டு அவ்வளோ முக்கியத்துவம். ஒரு பக்கம் பெருமாளை, ஒரு பக்கம் லட்சுமியை வச்சுட்டு இந்த உலகத்தையே சேர்ந்துட்டு போகிறாரு. அப்புறம் எவ்வளோ பெரிய பார்வை, எவ்வளோ பெரிய பலம், அதே சொல்ல. அப்புறம் சிங்கம் பராசக்தியின் அம்சம். பராசக்தி அம்மன் அங்கே தான் உட்காந்துருப்பாங்க அதுக்கு மேலே. அப்புறம் மான் சித்தர்களின் அம்சம், அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது 12 ராசிக்குண்டான 27 நட்சத்திர பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்களது சோமிஜி முகுந்தன். நன்றி, வணக்கம்.